हलो फ्रेंड्स इंडिय सीसी सेगमेंट होंडा निरुवनतोड़ शाइन बाइक दा मुदल आना अदुवे टीवीएस निरुवनतले 125 सीसी एंटार 125 अप्पडिंगर ओरु स्कूटर विर्पनैल आना 125 सीसी एंद बाइकुमे टीवीएस निरुवनतले इप्पोदैक्कु विर्पनैल किडैयादु आना सिल वरुडंगलुक्कु मुन्नाडि टीवीएस निरुवनतले फीनिक्स 125 अप्पडिंगर 125 सीसी बाइक विर्पनैल दा इरुंददु आना अंद बाइक्कु अवंग एदिर्पार्त्त अलवुक्कु वरवे கிடைக்காத காரணத்தால டிவிஎஸ் நிறுவனம் அந்த பைக்கை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சோ அதற்கு பிறகு டிவிஎஸ் நிறுவனம் 125 சிசில எந்த பைக்கையுமே லான்ச் பண்ணல. பட் இப்போ டிவிஎஸ் நிறுவனம் புதுசா 125 சிசில ஒரு பைக்கை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. அந்த பைக்குக்கு ஃபியரோ 125 அப்படிங்கற நேம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஃபியரோ அப்படிங்கற நேம் டிவிஎஸ் நிறுவனத்துக்கு ஒரு புது பேர் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடி டிவிஎஸ் நிறுவனத்துல ஃபியரோ அப்படிங்கற 150 சிசில ஒரு பைக் விற்பனையில இருந்தது. ஆனா அந்த கால கட்டத்துல அந்த பைக்குக்கு அவ்வளோவா வரவேற்பு கிடைக்காத காரணத்தால அந்த பைக்கை அப்பவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சோ இப்போ அதே ஃபியரோ அப்படிங்கற நேம்ல 150 சிசிக்கு பதிலா 125 சிசில ஒரு பைக்கை லான்ச் பண்றாங்க. வரப்போற அந்த புதிய 125 சிசி பைக்ல 124.8 சிசி கொண்ட சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற 3 வால்வ் இன்ஜினோட வரப்போறதா சொல்லிருக்காங்க. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்துல ஏற்கனவே இருக்கிற என்டார்க் 125 ஸ்கூட்டர் இன்ஜினை பேஸ் பண்ணி உருவாக்க போறதா தெரிய வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், எல்இடி லைட்ஸ், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு சில புதிய வசதிகளோட இந்த பைக்கை லான்ச் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்போ இந்த பைக்கை லான்ச் பண்றாங்கன்னா அடுத்த வருடம் அதாவது 2021 ஆண்டோட மிடில்ல இந்த பைக்கை லான்ச் பண்ண போறதா டிவிஎஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை ஹோண்டா ஷைன், பஜாஜ் பல்சர் 125, ஹீரோ கிளாமர் 125 போன்ற பைக்குகளுக்கு போட்டியாக கலம் இருக்கிறதால இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே ஏறத்தாழ 70,000 ரூபாய் கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். வரப்போற டிவிஎஸ் நிறுவனத்தோட இந்த புதிய ஃபியரோ 125 பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.